ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 8:00 ஆகுது. டேட் வந்து இன்றைக்கி 28 July 2021 வெனஸ்டே ஆகுது. இன்றைக்கி தான் ட்ரிப்போட லாஸ்ட் டேட். வந்து எல்லாமே வெக்கேட் பண்ணிட்டு பேக் டு நேட்டிவ் பிளேஸ். நம்ம இப்போ ஸ்ரீநகரில் உள்ள ஒரு ஃபேமஸ் போட் ஹவுஸில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஏரியா ஃபுல்லாமே போட் ஹவுஸாக தான் அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம எப்படி வீட்டில் இருப்போமோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ வந்து இந்த ரிவர்லேயே வந்து எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே வித்துக்கிட்டு இருக்காங்க. போட் ஹவுஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே மறந்துட்டு தான் இருக்கும் தண்ணியில். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆர்கிடெக்சர் வைஸாக வந்து போட்டையும் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுறது சரி, நிறைய பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்ணது சரி, சின்ன சின்ன வணிகர்களை மீட் பண்ணுறது சரி, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினாலும் சரி, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அது வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது. நம்ம ஏர்போர்ட்டில் வந்துட்டு போனால் கூட பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்பவே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு 6 to 1 இயர் வந்து ஆகும் பேக் டு ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதுவும் முக்கியமாக டூரிசம் இண்டஸ்ட்ரியில். ஸோ டூரிசம் இண்டஸ்ட்ரி ரொம்பவே அஃபெக்டாக இருக்குது. எனிவே இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஐ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ், ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் கல்ச்சர் அஸ் வெல். இப்போ வரைக்கும் நான் போன பிளேசஸ்க்கெலாம் ஷூட் பண்ணி விளாக் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவில் வந்து எடிட்டிங் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாக பண்ணது. அது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணனால அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் பீப்புளுக்கு இங்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மரியாதை கொடுக்காங்க, நல்லபடியாக கவனிக்கவும் செய்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பார்ஷியாலிட்டிலாம் இல்லை. ஸோ மக்கள் வந்து ரொம்பவே அன்பாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வர வந்து எல்லாருமே நல்ல விதமாக வந்து கவனிக்கிறாங்க. வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 8:00 ஆகுது. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய டெம்பிளுக்கு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே டெல்லி போகிறோம். டெல்லியிலேருந்து அப்படியே சென்னை பேக் டு நேட்டிவ் பிளேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ரீநகர் கோவில் போயிட்டு லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். அந்த கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் நாட்டலோடு, அதனால் ஷூட் பண்ண முடியல. இங்கே லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்ரீநகர் ஏர்போர்ட் போகிறோம். போயிட்டு அப்படியே அங்கேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து பேக் டு சென்னை. லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போகலாம். ஸோ இதோட முடியுதெல்லாம். ஒரு வாரம் வந்து எப்படி போடுதுன்னே தெரியல.